அனைவருக்கும் வணக்கம். இது பிரமிட் ஐஏஎஸ் அகாடமியின் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். வேர்ல்ட்ல நடக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸை சின்ன வீடியோவா போட்டிருக்கோம் ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம். இன்னைக்கு டேட் 1/8/2021. இன்னைக்கான ஹிந்துவன் தினமணி பேப்பருடைய நியூஸை தான் நம்ம அனாலிசிஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நியூஸா என்ன பார்க்கறோம்னா, சென்டர் சஜஸ்ட் curbs in 46 districts with high positivity. கடந்த இரு தினங்களாவே கொரோனாவுடைய தொற்று எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. இதுல இந்தியாவுடைய ஒரு நாள் பாதிப்பு 40,000 கடந்துருச்சு. இதுக்காக நேத்து மத்திய சுகாதாரத்துறை செயலகம் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. என்னன்னா வந்து எந்தெந்த இடங்கள்ல தொற்று அதிகமா காணப்படுதோ அங்க எல்லாமே கட்டுப்பாடுகளை கடுமையா அமல்படுத்துங்கன்னு அவங்க கேட்டிருக்காங்க. அவங்க அதான் சொல்றாங்க, எந்த இடத்துல வந்து 10% மேல வந்து கொரோனா கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுதோ அங்க எல்லாமே சிவியர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுங்க அப்படிங்கிறது தான். அந்த இதுல அவங்க என்னவும் சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில இருக்கக்கூடிய 46 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல பார்த்தோம்னா தொற்று எண்ணிக்கை 10% அதிகமா வந்து ரெஜிஸ்டர் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறதா. இந்த இதுல நம்ம இன்னொரு நியூஸாவும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸ்லோ ப்ராக்ரஸ், அதாவது இந்தியால வந்து வேக்சினேஷன் வந்து ஸ்லோவா தான் நடக்குது. இல்ல நம்ம அடல்ட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, வந்து அடல்ட் பாப்புலேஷன்ல பார்த்தோம்னா 10% மட்டும்தான் வந்து ரெண்டு டோஸுமே எடுத்திருக்காங்க. 10.8% மட்டும்தான் வந்து ரெண்டு டோஸ் ஆஃப் வேக்சினுமே வந்து அவங்க எடுத்திருக்காங்க. எப்பனைக்கு வரைக்கும்னா ஜூலை 30 வரைக்கும் கணக்கு தான் அவங்க இங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேப்ல அவங்க என்னவும் சொல்லியிருக்காங்கன்னா, வந்து எந்தெந்த மாநிலங்கள்லாம் வந்து கம்மியான அளவு வந்து ரெண்டு டோஸும் எடுத்திருக்காங்கிறதா இங்க அவங்க காமிச்சிருக்காங்க. அதுல நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாடு பார்த்தோம்னா அடல்ட்ஸ் வேக்சினேஷன், அதாவது போத் வேக்சின் ரெண்டு டோஸுமே எடுத்துக்கிட்டது பார்த்தோம்னா 5%-10% வரையும் தான் நம்ம இங்க இருக்கோம் அப்படிங்கிறத இங்க அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதுதான் இங்க நம்ம தினமணி பேப்பரோட ஹெட்லைன்ஸ்ல பாக்குறோம். கூடுதல் கட்டுப்பாடுகள் மத்திய அரசு அறிவுறுத்தல். இதுல பார்த்தோம்னா நேத்து வந்து சென்னையில சில பகுதிகளில் வந்து கட்டுப்பாடுகள் வந்து விதிச்சிருக்காங்க. இன்னைக்கு காலையில கோயம்புத்தூர்ல வந்து சில கட்டுப்பாடுகள் வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிக்கையில அவங்க என்னவும் சொல்லியிருக்காங்கன்னா, கொரோனாவோட அவசர கால நிதியை வந்து எல்லா மாநிலங்களுக்கு வந்து 15% நிதியை வந்து கொடுக்கறதா அவங்க சொல்லியிருக்காங்க. எதுக்காகனா வந்து மாநிலத்துல வந்து அந்த ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நல்லா வலுப்படுத்தணும். ஏன்னா கொரோனாவுடைய 3ஆம் தாக்கம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை சமாளிக்கிறதுக்காகவும் அதை கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்காகவும் இந்த நிதியை வந்து முதல் கட்டமாக அவங்க அறிவிச்சிருக்காங்க. இதோட இந்த நியூஸ் ஓவர். நெக்ஸ்ட் நியூஸ்க்குள்ள போகலாம். நெக்ஸ்ட் நியூஸா என்ன பார்க்குறோம்னா, டிஎன்ஸ் செரோ ப்ரிவலன்ஸ் அட் 66.2%. அதாவது கொரோனா நோய்க்கான நோய் எதிர்ப்பு திறனை தான் இங்க அவங்க செரோ ப்ரெவலன்ஸ் குறிப்பிடுறாங்க. இதுல இந்தியா முழுக்க பல்வேறு இடங்கள்ல சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணிருக்காங்க. எங்க எந்தெந்த மாநிலத்திலாம் வந்து கொரோனாக்கான நோய் எதிர்ப்பு திறன் அதிகமா இருக்குங்கிறது. அதுல நம்ம தமிழ்நாடுல பார்த்தோம்னா 26,610 சாம்பிள்ஸ் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த டெஸ்ட் பண்ணதுல 17,624 பேருக்கு வந்து கொரோனாவுடைய நோய் எதிர்ப்பு திறன் அதிகமா இருக்கு அப்படிங்கறத இங்க அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதுவும் இல்லாம தமிழ்நாடுல டிஸ்ட்ரிக்ட் வைஸாவும் அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த டேட்டா நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுல அவங்க குறிப்பிட்டிருக்கபடி விருதுநகர் மாவட்டத்துலதான் வந்து கிட்டத்தட்ட 84% பேருக்கு வந்து கொரோனாவுடைய நோய் எதிர்ப்பு திறன் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து தமிழகத்திலே ரொம்ப லோவா 37% தான் வந்து நோய் எதிர்ப்பு திறன் இருக்குதான் இங்க அவங்க சொல்லியிருக்காங்க. இது குறித்து நம்ம ஹெல்த் செக்ரட்டரி திரு ராதாகிருஷ்ணன் வந்து தெரிவிக்கிறப்போ, எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், அண்ட் கொரோனாவுடைய விதிமுறைகளை வந்து ரொம்ப கண்டிப்பா பின்பற்றுங்க அப்படிங்கறதையும் அவர் சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாம எந்தெந்த இடங்கள்ல உங்களுக்கு வேக்சின் அவைலபிளா இருக்கோ, இல்ல உங்களுக்கு எப்பப்பெல்லாம் எலிஜிபிள் இருக்கோ, அது எல்லாருமே கண்டிப்பா வந்து வேக்சின் போட்டுருங்க, கொரோனா வந்து சாதாரணமா என்ன வேண்டாம் அப்படிங்கறது இங்க அவரு தெரிவிச்சிருக்காரு. அவங்க கொடுத்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டேட்டாவை தான் இங்க நம்ம இப்ப பாக்குறோம். அதுல பார்த்தோம்னா விருதுநகர் மாவட்டத்துல பார்த்தோம்னா அதிக அளவுல 84% பேருக்கு வந்து கொரோனாவின் நோய் எதிர்ப்பு திறன் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இதுல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், எதையுமே அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க, என்னன்னா சென்னை 82% ரெண்டாம் இடத்துல இருக்கு. அதாவது கொரோனாவுடைய நோய் எதிர்ப்பு திறன்ல 82%
சென்னை இரண்டாம் இடத்துல இருக்கு. ஆனா சென்னையில தான் தொற்று வந்து அதிகமாகவும் நடந்திருக்கு. இதெல்லாம் அவங்க குறிப்பிட்டாங்க. அப்போ கொரோனாவை வந்து யாரும் சாதாரணமா என்ன வேண்டாம், இதெல்லாம் எனக்கு வராது, இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நீங்க யாருமே நினைக்க வேண்டாம். என்னதான் நோய் எதிர்ப்பு திறன் இருந்தாலும் பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இங்க இருக்கு அப்படிங்கறத இங்க அவங்க அதை குறிப்பிடுறாங்க. இதுல ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கடைசியா இருக்கு, அதாவது 37% கடைசி இடமா இருக்கு. அப்ப 37% தான் அங்க வந்து நோய் எதிர்ப்பு திறன் வந்து இருக்குங்கிற மாதிரி தான் இங்க அவங்க காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் இங்க நம்ம தினமணி பேப்பர் நியூஸா பாக்குறோம். தமிழகத்தில் 66.2% பேருக்கு கரோனாவுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு திறன். இதோட இந்த நியூஸ் ஓவர், நெக்ஸ்ட் நியூஸ்க்குள்ள போலாம். நெக்ஸ்ட் நியூஸா என்ன பாக்குறோம்னா, டிஎன் லெஜிஸ்லேச்சர் டர்ன்ஸ் 100. தமிழக சட்டமன்றம் 100 ஆண்டுகளை கடந்து செயல்பட்டு வருது. அதன் நிகழ்வா நாளைக்கு நம்ம தலைமை செயலகத்துல 100 ஆண்டு விழா செலிப்ரேட் பண்றதா இருக்காங்க. அந்த விழாவை சிறப்பிக்கிறதுக்காக நம்ம குடியரசுத் தலைவர் பங்கேற்க இருக்கிறாரு. நாளைக்கு குடியரசுத் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய உருவப்படத்தை வந்து திறந்து வைக்கிறாரு. இது வந்து 40 ஆண்டுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வா வந்து பார்க்கப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து 1977 அப்போ அன்றைய குடியரசுத் தலைவரா திரு நீலம் சஞ்சீவ ரெட்டி வந்து நம்ம அசம்பிளிக்கு வந்து முன்னாள் முதலமைச்சர் திரு காமராஜர் அவர்களுடைய உருவப்படத்தை வந்து திறந்து வச்சாரு. நாளைக்கு வந்து நம்ம ஜனாதிபதி, இப்ப இருக்க ஜனாதிபதி திறந்து வைக்கிறது மூலமா 40 ஆண்டுக்கு அப்புறம் அது ஒரு நடக்கிற நிகழ்வா வந்து பாக்குறாங்க. இந்த நியூஸுக்காக ஹிந்து பேப்பர்ல நம்ம சட்டமன்றத்துல நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை வந்து அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. அதான் இப்ப நம்ம ஒரு சின்ன தொகுப்பா பார்க்க போறோம். டிஎன் லெஜிஸ்லேச்சர் 100. 1921 மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் உருவாக்கப்படுது. இதோடைய டேர்மா 3 இயர்ஸ் பிக்ஸ் பண்றாங்க. அதோடைய முதல் கூட்டத்தை ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ், அதாவது நம்ம ஜார்ஜ் கோட்டையில பிரின்ஸ் ஆர்த்தரால தொடங்கி வைக்கப்படுது. அதே ஆண்டு அதாவது 1921 ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறாங்க. அதுதான் வந்து பெண்களுக்கான ஓட்டுரிமை. இதுக்கு முன்னாடி, அதாவது அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி வந்து பெண்களுக்கு வந்து ஓட்டுரிமையும் கிடையாது, எந்த கவுன்சிலுமே இல்ல எந்த ஒரு அமைப்பிலுமே வந்து உறுப்பினராகவும் அவங்க ஆக முடியாது. அந்த முடிவை தான் அவங்க மாத்துறாங்க. என்னன்னா 1921 பெண்களுக்கான ஓட்டுரிமையை வந்து அவங்க வழங்குறாங்க. அதோடைய தொடர்ச்சியா வந்து என்னவும் சட்டம் கொண்டு வர்றாங்கன்னா வந்து பெண்களும் வந்து இந்த கவுன்சில உறுப்பினர் ஆகலாம் அப்படிங்கறத. சோ இதன் காரணமா 1927 டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி முதல் பெண் உறுப்பினரா இந்த கவுன்சில வந்து இடம்பெறுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கவுன்சிலுடைய துணை தலைவராகவும் அவங்க பதவி வகிச்சிருக்காங்க. இதுல 1921 இன்னொரு முக்கிய நிகழ்வா நம்ம என்ன பாக்குறோம்னா, ஜஸ்டிஸ் பார்ட்டி அதாவது நீதி கட்சி 1921 செப்டம்பர் 1921 அண்டு ஆகஸ்ட் 1922 ரெண்டு முக்கியமான ஒரு ஜியோ கொண்டு வராங்க. அதுதான் வந்து கம்யூனல் ஜியோன்னு அவங்க சொல்றாங்க. என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறையா என்ன அவங்க கொடுக்க போறாங்கன்னா, பப்ளிக் சர்வீஸுக்கு காஸ்ட் பிகம் த பேசிஸ் ஃபார் அப்பாயின்மெண்ட், அதாவது நம்மளுடைய இடஒதுக்கீடு இங்கதான் வந்து அமலாகுது. இதுல அவங்க என்னவும் குறிப்பிடுறாங்கன்னா, கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்கு இந்த இடஒதுக்கீடு பிரின்சிபலை அளிக்கிறதுக்கு மத்திய அரசுக்கு வந்து 70 ஆண்டு காலம் ஆயிருக்கு அப்படிங்கறது இங்க அவங்க குறிப்பிடுறாங்க. நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 69% வந்து இடஒதுக்கீடு தான் இருக்கு. மற்ற மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் வந்து வேறுபடும். தமிழகம் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா வந்து 69% தான் இடஒதுக்கீடு, அதாவது எல்லாத்துக்கும் சேர்ந்து பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள், தாழ்த்தப்பட்ட மாணவர்கள், பழங்குடி மாணவர்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து 69% வந்து இடஒதுக்கீடு இருக்கு. இந்த 69% இடஒதுக்கீடுக்கு டிசம்பர் 1993 சட்ட பாதுகாப்பு கிடைக்குது. அப்போ யார் சீஃப் மினிஸ்டரா இருந்தாங்கன்னா செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்கள் தான். அவங்க தான் என்ன பண்றாங்கன்னா இதுக்கான சட்ட பாதுகாப்பை வந்து கொண்டு வர்றாங்க. அது மூலமா அவங்க எதுலையும் சேர்த்துறாங்கன்னா நம்ம இந்திய அரசியல் சாஸ்திர அமைப்புடைய 9th ஷெடியூல அதை ஆட் பண்றாங்க. ஸோ தட் அதை வந்து கோர்ட்ல சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கறத இங்க அவங்க குறிப்பிடுறாங்க.
அதுக்கப்புறம் 1937ல தமிழ்நாடுல பைக் கேமரா லெஜிஸ்லேச்சர் வருது. அதனால பைக் கேமரா லெஜிஸ்லேஷன்னா ரெண்டு ஹவுஸ் இருக்கும், மேலவை கீழவைன்னு இருக்கும். அதான் நம்ம வந்து பைக் கேமரலிசம் சொல்லுவோம். இன்னைக்கு நமக்கு தமிழ்நாட்டுல வந்து ரெண்டு ஹவுஸ் கிடையாது, ஒரே ஹவுஸ் தான், அசம்பிளி மட்டும்தான். அதான் நம்ம சட்டமன்றம் சொல்றோம். இது 1937ல வந்து ரெண்டு ஹவுஸா இருந்துச்சு, அப்பதான் அங்க கொண்டு வராங்க. சோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு ஒண்ணு இருக்கும், இன்னொன்னு வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு இருக்கும். இங்க போட்டோலயும் அவங்க அதான் கொடுத்துருக்காங்க பாருங்க, சி ராஜகோபாலாச்சாரி பிரீமியர் ஆஃப் மெட்ராஸ். அதாவது இப்பதான் நம்ம சீஃப் மினிஸ்டர் சொல்றோம், இதுக்கு முன்னாடி வந்து சீஃப் மினிஸ்டர் சொல்லல, பிரீமியர் தான் சொல்றாங்க. சோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க, பிரசன்டிங் ஹிஸ் ஃபர்ஸ்ட் பட்ஜெட் இன் தி அசம்பிளி ஆன் செப்டம்பர் 1937. அடுத்து நம்ம சட்டமன்றத்தில் நடந்த ஒரு முக்கிய நிகழ்வு என்னன்னா, ஏன் தமிழ்நாடு எம்பளம்ல கோபுரம் இருக்கு அப்படிங்கிறது தான். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட எம்பளம் பார்த்தோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கோபுரம் தான் இருக்கும். இங்க அதைதான் அவங்க கேள்வியா வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன சட்டமன்றத்தில் என்ன பதில் அளிச்சிருக்காங்கன்னா, இந்த கோபுரம் எங்களுடைய செக்குலர் கேரக்டர், அதாவது எங்களுடைய மதச்சார்பின்மையை அழிக்க முடியாது. நாங்க ஏன் இதை தேர்ந்தெடுப்போம்னா, தென்னிந்திய கலாச்சாரத்துல பார்த்தோம்னா சிற்பக்கலைகளும் கோபுரங்களும் தான் வந்து மிகப்பெரிய பங்கு வகிச்சிருக்கு. அதனாலதான் நாங்க கோபுரத்தை வந்து தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கறத யாரு பதிவு பண்ணிருக்கானா, டி கோபால ரெட்டி. அப்போ அவர் பினான்ஸ் மினிஸ்டரா இருந்திருக்காரு அண்ட் லீடர் ஆஃப் த ஹவுஸ். எந்த ஆண்டுனா 1948ல் இதை அவரு பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் முக்கிய நிகழ்வா 1952ல் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கான முதல் எலெக்ஷன் நடக்குது. அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம், சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் 1952ல் தான் முதல் எலெக்ஷன் நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அசம்பிளி வந்து எலெக்டட் அசம்பிளி அப்போதான் அவங்க ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இதுல நம்ம அதை பார்க்கலாம், கேன் சீ ஹியர். அப்போ அந்த நடந்த உரையில வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர், அப்ப இருந்த பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு வந்து கலந்திருக்காரு. ஆனா அப்போ உள்ள பிரசிடண்ட் இதுல கலந்திருக்காரு. அதாவது போட்டோ கீழே கொடுத்துருக்காங்க, Prime Minister Jawaharlal Nehru addressing the members of the Madras Legislature on October 20, 1953. அப்போ முதல் முறையா யாரு வந்து அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு முதல் முறையா யாரு வந்து தமிழ்நாட்டில் சிஎம்ஆ பதவி ஏற்கிறாருன்னா திரு ராஜாஜி அவர்கள் தான். ஆனா இவங்க கூட யாரும் இருக்காங்கன்னா வைஸ் பிரசிடன்ட் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணனும் இருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கிய நிகழ்வை நம்ம என்ன பார்க்கணும்னா, 1957ல் இந்தியாவை மொழி வாரியா மாநிலங்களை பிரிக்கிறாங்க. இதன் மூலமா நம்ம அசம்பிளியோட கவுண்ட் வந்து கம்மியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து மெட்ராஸ் பிரசிடென்சினா ஆந்திராவும் சேர்த்தே தான் நம்ம இருந்தோம். ஸோ மொழி வாரியா ஆந்திரா போனதுக்கு அப்புறம் நம்ம அசம்பிளியோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாயிருச்சு. அதுதான் இங்க அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய நினைவுகளை பத்தி திரு குமரி ஆனந்த கேட்டப்போ, குமரி ஆனந்த் வந்து முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருந்திருக்காரு அண்ட் நம்ம தெலுங்கானா மாநில ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுடைய அப்பா தான் இவரு. அவர்கிட்ட வந்து அந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தை பத்தி நினைவுகள் கேட்கிறப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சோ 1957-58 காமராஜர் முதலமைச்சரா இருந்தப்போ, அப்போ இருந்த பினான்ஸ் மினிஸ்டர் சி சுப்பிரமணியன் அவருடைய பட்ஜெட் ஸ்பீச்சை ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் அவர் நினைவு கூர்ந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் என்னவும் சொல்லியிருக்காருன்னா, இந்த காலகட்டத்தில் 1967-68 அப்போ யார் அவைத்தலைவராக இருந்திருக்காருன்னா சீபா ஆதித்யநாத். இவர் தான் வந்து எதை இன்ட்ரடியூஸ் பண்ணார்னா, அந்த ஒவ்வொரு கூட்டத்தொடரும் ஆரம்பிக்கும் போதும் திருக்குறள் சொல்லி ஆரம்பிக்கிறத இவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அப்படிங்கிறதையும் அவர் நினைவு கூட்டியிருக்காரு. அடுத்த முக்கிய நிகழ்வா 1967ல் நம்ம சட்டமன்றத்துடைய ஸ்ட்ரென்த் வந்து 234 ஆகுது. ஏன்னா நமக்கு அதை பார்த்தோம்ல, 57 மொழி வழியா பிரிக்கிறப்ப ஸ்ட்ரென்த் கம்மியாச்சுன்னு. அதுக்கப்புறம் 1967ல் ஸ்ட்ரென்த்தை 234 அமைக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரென்த் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழ்நாடு அசம்பிளில வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு வரைக்குமே நம்ம சட்டமன்றத்துல 234 உறுப்பினர்களை தான் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம். அண்ட் இதே 1967ல் இன்னொரு முக்கிய நிகழ்வா நம்ம அசம்பிளியில என்ன நடந்துச்சுன்னா, அப்போதைய முதல்வர் திரு சி என் அண்ணாதுரை அவர்கள் மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு இருந்த பெயரை தமிழ்நாடு அப்படின்னு நம்ம அசம்பிளியில மாத்துறாரு. இந்த அசம்பிளியில மாத்தினதுக்கு அப்புறம் பார்லிமெண்ட்டும் என்ன பண்றாங்கன்னா அதை வந்து ஏத்துக்கிறாங்க. ஸோ 1967ல் தான் மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு இருந்ததை தமிழ்நாடுன்னு
பேர்மாற்றம் செய்யறாங்க. அடுத்த முக்கிய நிகழ்வு என்ன பாக்குறோம்னா 1900 லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல அபாலிஷ் பண்றாங்க. அது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல மேலவை அப்படினு சொல்றோம். ரெண்டு ஹவுஸ் பார்த்தோமா, மேலவை ஒன்னு கீழவைன்னு பார்த்தோமா. அதுல வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அததான் வந்து சட்டமன்ற மேலவை அப்படினு நம்ம சொல்லுவோம். அத வந்து கலைக்கிறாங்க. இந்த அப்போ யார் அந்த கால கட்டத்துல யார் வந்து முதலமைச்சரா இருந்தாருன்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் தான். சோ இதுல சில புகைப்படத்தை அவங்க கொடுத்திருந்தாங்க, அதுதான் இங்க நம்ம பாக்குறோம். சோ முதல் புகைப்படமா என்ன பாக்குறோம்னா சீஃப் மினிஸ்டர் எம் கருணாநிதி பிரசன்டிங் த ஸ்டேட் பட்ஜெட் ஃபார் 1999 to 2000. சோ ரெண்டாவது படமா நம்ம என்ன பாக்குறோம்னா சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அண்ட் அப்போசிஷன் லீடர் கே அன்பழகன். சோ 2003 எடுத்த புகைப்படத்தை இங்க அவங்க நினைவு கூறுறாங்க. சோ இதுதான் வந்து 1920 காலகட்டத்துல இருந்து இன்னைக்கு வரைக்குமான உள்ள சீஃப் மினிஸ்டரோட லிஸ்ட தான் இங்க அவங்க கொடுத்திருக்காங்க. அதுதான் இப்ப நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறோம். முதல் முதல்ல நம்ம அஸ் கவுன்சிலோடைய பிரீமியர், அதாவது அப்ப வந்து சீஃப் மினிஸ்டர் மாட்டாங்க, பிரீமியரா யார் இருந்தாங்கன்னா ஏ சுப்புராயலு ரெட்டியார். அவர் தான் முதல் முதல்ல கவுன்சில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் பிரீமியரா ஃபார்ம் ஆகுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளுடைய 52ல ஜெனரல் எலெக்ஷன், அதாவது நம்மளுடைய அசம்பிளியுடைய எலெக்ஷனுக்கு அப்புறம் முதல் முறையா ராஜாஜி அவர்கள் தான் வந்து முதலமைச்சரா பதவியேற்கிறார். அப்போ அசம்பிளி ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் முடிஞ்சு யாரு வந்து சிஎம்ஆ பொறுப்பேற்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ராஜாஜி அவர்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவருக்கு அப்புறம் வந்து காமராஜர், பக்தவச்சலம், சி என் அண்ணாதுரை, வி ஆர் நெடுஞ்செழியன், அதுக்கப்புறம் திரு எம் கருணாநிதி, அதுக்கப்புறம் திரு எம் ஜி ராமச்சந்திரன், அதுக்கப்புறம் ஜானகி ராமச்சந்திரன், அதுக்கப்புறம் செல்வி ஜே ஜெயலலிதா, அதுக்கப்புறம் திரு ஓ பன்னீர்செல்வம், திரு எடப்பாடி பழனிசாமி, இப்போ திரு மு க ஸ்டாலின். இதுதான் நம்ம தமிழ்நாடுடைய சீஃப் மினிஸ்டர் லிஸ்ட் அங்க நம்ம பார்த்தோம். தினமணி நியூஸ் இங்க நம்ம அதை தான் பாக்குறோம். தமிழக சட்டப்பேரவை நூற்றாண்டு விழா, கட்சி பாகுபாடின்றி அனைவருக்கும் அழைப்பு. இதோட இன்னைக்கான வீடியோ நம்ம முடிச்சுக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. விஷ் யூ ஆல் அ குட் டே அஹெட். தேங்க்யூ.